வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் ஜூலை 14 தேதி போலீஸால் என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறார். தலைமறைவு குற்றவாளியாக இருந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி செப்டம்பர் 18 தேதி என்கவுண்டர் செய்யப்படுகிறார். வேளச்சேரியில் பார் ஓனர் திரு ஆனந்தனை துப்பாக்கி முனையில் மிரட்டியதாக கைது செய்யப்பட்ட ரவுடி சீசிங் ராஜா நேற்று செப்டம்பர் 23 தேதி என்கவுண்டர் செய்யப்படுகிறார். ஜூலை 14, செப்டம்பர் 18, செப்டம்பர் 23 என அடுத்தடுத்து 3 என்கவுண்டர்கள் செய்யப்பட்டிருக்கு சென்னையில். இதுதான் பெருஞ்செய்தியின் பேசுபொருள். சென்னையில் அடுத்தடுத்து 3 என்கவுண்டர் பின்னணி என்ன அப்படின்னு பேசுகிறோம். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம் கார்த்திக். மொத்தம் 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம். முதல் கேள்வி, ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ளாக சென்னையிலேயே என்கவுண்டர் நடந்திருக்கு, புதுக்கோட்டையிலையும் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்குற போது ரவுடிகளுக்கான எச்சரிக்கையாக இதை நாம புரிந்து கொள்ளணுமா? 1998 ஒரு தரவுகள் இருக்கிறது. அதாவது 148 என்கவுண்டர் கொலைகள் என்பது நடந்திருக்கிறது. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அப்படின்வாங்க, சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் அப்படின்றதான் வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் நீதிமன்றங்களும் வந்து இதை குறிப்பிடுகின்றன. அதாவது காவல்துறைக்கு உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. அவங்க சட்டத்தின் மூலமாக தப்பு செய்கின்றவர்கள், தவறு செய்கின்றவர்களை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவதுதான் அவங்களுடைய பணி. ஆனால் அதுல உங்களுக்கு என்கவுண்டர் அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக மாறிவிட்டது. அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றது வருகிறது, ஒரு சட்டம் ஒழுங்குல ஒரு சுணக்கம், அதுல ஒரு பிரச்சனை அப்படின்றது வரும்போது உடனே என்கவுண்டர் அப்படின்றது ஒரு குயிக் ஃபிக்ஸ் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. உடனே ஒரு 2-3 என்கவுண்டர் அடுத்தடுத்து பண்ணாங்கன்னா ரவுடிகள் எல்லாம் வந்து தலை தூக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. நீங்க சட்டம் ஒழுங்கை சரி செய்வது அப்படின்றது வந்து என்கவுண்டர் மூலமாக இல்ல, நீங்க சட்டத்தை நிலைநாட்டுவதன் மூலமாக தான் வந்து நீங்க சட்டத்தை வந்து சரி செய்ய முடியுமே தவிர, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியுமே தவிர, குற்றங்களை குறைக்க முடியுமே தவிர. நீங்க என்கவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரேர் கேசஸ்ல நடந்தா கூட பரவாயில்ல. ஒரு ரெண்டு வாரத்துல 3 என்கவுண்டர்ஸ் அப்படின்னும் போது, அடுத்தடுத்த என்கவுண்டர்ஸ் அப்படின்னும் போது அது பல கேள்விகளை எழுப்புகிறது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து இவங்களா நோட்டோரியஸ் கிரிமினல்ஸா இருக்காங்களா? இந்த லிஸ்ட்ல இப்ப நம்ம படிச்ச இந்த பெயர்கள்லாம் நோட்டோரியஸ் கிரிமினல்ஸா இருக்காங்களா, இல்ல ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸா இருக்காங்களா? தொடர்ச்சியாக இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு தொந்தரவை செய்து கொள்ளக்கூடிய நபர்களாக தெரியறாங்களா இவங்களாம்? இல்ல நிச்சயமாக, ஏன்னா இதுல கொலை, இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸ்ல கொலை செய்யப்படுகின்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர்கள் மீது எல்லாம் வந்து வழக்குகள் இருக்கிறது. குண்டாஸ்ல வந்து பல முறை சிறைக்கு போயிருக்காங்க. பல கிரிமினல் வழக்குகள் அவர்கள் மீது பெண்டிங்காக இருக்கிறது. ஆனால் அவங்கள வந்து உங்களை பிடிச்சி சிறையில போட்டா கூட ஒரு 2 வெளியே வந்துடுறாங்க. அவங்களால வந்து ஜுடிஷியரியில வந்து பெரிய அளவுக்கு ஒரு தேக்கம் என்பது இருக்கிறது. அந்த கேசஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஃபார்வர்ட் ஆகல. அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் வந்து ரொம்ப டிராக் ஆயிட்டே போகுது. அப்படின்றதுனால காவல்துறையினர் வந்து இந்த ரூட்டை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கையாக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது அது பல கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு கவலைக்குரிய ஒரு நிகழ்வுகள். ரவுடிகள் பயப்படுவாங்க இந்த என்கவுண்டர்ஸ் எப்படி தொடர்ச்சியா நடத்தணும்னா அப்படின்னு காவல்துறை தரப்புல நினைக்கிறாங்களா? இல்ல கார்த்திகேயன், ரவுடிகள் பயப்படுவாங்க அப்படின்னா நீங்க ஒரு கொலை நடக்கும் போதே ரவுடிகள் பயந்துருக்கணும் இல்லையா? ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடக்கும் போதே ரவுடிகள் வந்து அடுத்தடுத்த சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடாது, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ஏற கட்டிட்டு அவங்க எங்கேயாவது போய் வீட்டுல உட்கார்ந்துருக்கலாம். பட் என்கவுண்டர் அப்படின்றது ஒரு தீர்வு கிடையாது. என்கவுண்டர் அப்படின்றது ஒரு குற்றத்தை குறைக்கிறாரு, குற்றத்தை வந்து என்கவுண்டர் குறைச்சிடாது, கண்டிப்பா குறைக்காது. இல்ல நீங்க என்கவுண்டர் திருவேங்கடமுடைய என்கவுண்டர் எடுத்துக்கங்க. திருவேங்கடமுடைய என்கவுண்டர் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுல எவ்வளவு ரிவெஞ்ச் கில்லிங் நடந்திருக்கு, எவ்வளவு கிரிமினல் குற்றங்கள் என்பது நடந்திருக்கிறது. அதாவது குற்றங்களை என்கவுண்டர் தடுக்கும், என்கவுண்டர் நடவடிக்கை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து அதை நியாயப்படுத்தி பேசுவது தவறு. உங்களுக்கு அச்சம் என்பது காவல்துறையினருக்கு மேல எங்க இருக்கணும் அப்படின்னா ரவுடிகளுக்கு அச்சம் என்பது சட்டத்தின் மீது தான் இருக்க வேண்டும். அந்த அச்சத்தை தான் வந்து காவல்துறையினர் வந்து இந்த கிரிமினல்
ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ்க்கு காவல்துறையினர் தெரிவிக்க வேண்டும். இப்ப இவங்க பண்ற ரவுடித்தனத்தை எல்லாம் வந்து உட்கார்ந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. பட் இவர்கள் செய்கின்ற இந்த கிரிமினல் குற்றங்களுக்கு எல்லாம் வந்து சட்டம் தான் வந்து பதில் சொல்லும். சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதுதான் நீதிமன்றத்தின் மூலமாக. இரண்டாவது கேள்வி அதாவது இந்த என்கவுண்டர் அப்படின்றது அது ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் மாதிரி, ஒரு குயிக் பிக்ஸ் மாதிரி, திடீர் என்று ஒரு ரெண்டு மூணு பேர் என்கவுண்டர் பண்ணிட்டா அப்படியே இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பாக்குறேன். அதான் இரண்டாவது கேள்வி அதுதான். அந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த விமர்சனங்கள் தொடர்ந்து எதிர்கட்சிகளால் வைக்கப்படுது. ஆனால் காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடிய விளக்கம் வந்து பொலிட்டிக்கல் மர்டர்ஸுங்கிறதுலாம் இல்லை, இது தனிப்பட்ட விரோதம் அடிப்படையில் நடக்குதுன்னு நிறைய சொல்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல், அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பெண் விவகாரம் அப்படின்னு அவங்க நிறைய பட்டியலிடுறாங்க. அப்போது ஒரு இமேஜ் உருவாகுது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லைன்னு எதிர்கட்சிகளால். அந்த விமர்சனங்களுக்கான பதிலடியாக இதை சொல்கிறாங்களா காவல்துறை, நாங்கள் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு? அதான் சொல்றேன் நான், அதாவது பொதுமக்கள் மத்தியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு பேச்சு, ஒரு எண்ணம் அப்படி உருவாகுது அப்படின்னும் போது அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து குறிப்பாக இந்த மாதிரியான விஷயத்த, இந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்து உருவாக்கும். அது ரொம்ப நார்மல் கோர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் போது மக்கள் நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் வந்து அவங்க பேசுவாங்க. பட் அதற்காக அந்த பப்ளிக் அவுட்ரேஜை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக நீங்க என்கவுண்டர் அப்படின்ற ஒரு ரூட்டை எடுக்கிறது. அப்ப நாளை பின்ன வந்து என்கவுண்டர் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதியாக மாற்றுகிறார்களா அப்படின்றது தான் வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய கேள்வி. பல நீதிமன்றங்கள் இதை குவெஸ்டின் பண்ணியிருக்கு, பல நீதிமன்றங்கள் வந்து பல கமிட்டிஸை போட்டு இதை ப்ரூவ் பண்ணணும், இதை விசாரிக்கணும். நடந்திருக்கக்கூடிய என்கவுண்டர்ல உதாரணத்துக்கு எடுத்துங்க, நீங்க ஹைதராபாத்ல தெலுங்கானாவில் நடந்த ஒரு என்கவுண்டர், ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அந்த என்கவுண்டர் என்பது நடக்கிறது, அதுல 3க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவங்க நீங்க அந்த இடத்துல போய் பூவெல்லாம் மக்கள் போய் கொட்டினாங்க. அதுக்கப்புறம் அதுல விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்தினாங்க. விசாரணை நடத்ததுக்கு அப்புறம் அப்படின்றத அந்த விசாரணை ஆணையம் அந்த அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க, அது ஃபேக் என்கவுண்டர் அப்படின்னு. இப்ப இந்த என்கவுண்டர்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்ம தகுந்த விஷயங்களாக இருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. எல்லா என்கவுண்டர்ல பாத்தீங்கன்னாலும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். காவல்துறையினர் அவரை வந்து ஆயுதங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்றத தேடுறதுக்காக கொண்டு போனாங்க, கிரைம் சீனை பாக்குறதுக்காக கொண்டு போனாங்க அப்படின்னு வந்து அவர் தப்பிக்க போட முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் காவல்துறையினர் அதை சுட்டாரு, அதுக்கப்புறம் அவர் சுடப்பட்டார் அப்படின்றது தான் வந்து ஒரே மாதிரி செய்தி. இதன் மூலமாக ஒரு நம்பிக்கை, காவல்துறையினர் வந்து சட்டம் ஒழுங்கை சரியாக வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துமா அப்படின்னா அடுத்தது வேற எதுவும் பெரிய குற்றம் நடக்காமல் இருந்தால் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தும். பட் அடுத்து ஒரு பெரிய குற்றம் நடந்துருச்சுன்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அந்த இமேஜை நீங்க மாத்த முடியாது. ஓகே, மூன்றாவது கேள்வி. சென்னை காவல் ஆணையராக திரு அருண் வந்து பொறுப்பேற்கிற போது ரவுடிகள் மொழியில பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோடு சம்பந்தப்படுத்தி தான் இந்த கேள்வி. திரு அருண் ஐபிஎஸ் வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. மாநிலத்துடைய தலைநகரம், அங்கே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. பதவி இருக்கிற போதும் நம்ம உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம், கட்டுக்குள்ளே இருக்கும், ரவுடிகளுக்கு புரிகிற மாதிரி பேசுவோன்னு. அதுக்காக அந்த நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால அடுத்தடுத்து இந்த என்கவுண்டர்ஸ் நடக்குதா? இல்ல, இப்ப அவர் மீது அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறதே தப்பு அப்படின்னு பாக்குறேன் நான். நீங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்றதுக்காகவே நீங்க ஒரு மாநகரத்துடைய காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டதுனால சட்டம் ஒழுங்க உடனடியாக நீங்க வந்து ஒரே ஒரு 6 மாசத்துல நீங்க உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு அவர் மீது அந்த அழுத்தம் கொடுப்பதே வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு பார்வை அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது அவர் பதவி ஏற்கும் போது 2 விஷயங்களை பற்றி பேசினாரு. ஒரு விஷயத்துல எனக்கு முழுக்க அவரோட உடன்பாடு இருக்கிறது, இன்னொரு விஷயத்துல நான் வந்து கம்ப்ளீட்டா அவர் அந்த லாங்குவேஜ்ல பேசியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, போலீஸ் ஆபீசர்ஸ், போலீஸ் பர்சனல் ப்ரொஃபஷனலா அவங்கவுங்க அவங்க டியூட்டியை பார்த்தாலே வந்து சட்டம் ஒழுங்க, நாம வந்து ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே சட்டம் ஒழுங்க நாம வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், சரியான போலீசிங் மூலமாக பல கிரைம்ஸை நாங்க தடுக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்.
ரெண்டாவது அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு, ரவுடிகள் மீது என்கவுண்டர் இருக்குமா அப்படின்னா, ரவுடிகளுக்கு புரிகின்ற பாஷையில நாம் பேசுவோம் அப்படின்னு. ரவுடிகளுக்கு புரிகின்ற பாஷையில காவல்துறையினர் பேசுவதற்கான அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நீங்க ஏன் அவங்க பாஷையில பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி தானே எல்லாருக்கும் எழுது. இப்ப அவங்களுக்கு புரிகின்ற மொழி அப்படின்றது வந்து அது சட்டத்தின் ஆட்சியில நம்ம இருந்துட்டு இருக்கோம், சட்டம் நம்மளை தண்டிக்கும், சட்டம் நம்மளை சும்மா விடாது அப்படின்ற அந்த பயம் அப்படின்றது இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கே எஸ் நாகேந்திரன் வந்து 25 ஆண்டு காலமாக அவர் வந்து ஜெயில இருக்காரு. ஆனா ஜெயில இருந்து கூட அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வெளியே கண்ட்ரோல் பண்ண முடியலையே. உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் வந்து இந்த கொலைகள் எல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை வந்து ஜெயில இருந்து பிளான் பண்ணார் அப்படின்ற மாதிரி அவர் மீது குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் வைக்கிறார்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சிஸ்டம்ல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்கிறது. இப்ப அதை மூடி மறைப்பதற்காக நீங்க இந்த குவிக் ஃபிக்ஸ் என்கவுண்டர்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அதாவது என்கவுண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கையில எடுத்துக்கிட்டு அதை பிரபலமாக்குவது, அதன் மூலமாக தீர்வு காண்பது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கூடுதல் அழுத்தங்களை தான் ஏற்படுத்தும். இங்க என்கவுண்டர் செலக்டிவா இருக்கா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி கைது செய்யப்பட்ட எல்லோரும் எல்லா ரவுடிகளையும் என்கவுண்டர் பண்றதும் இல்ல காவல்துறை? அப்போ செலக்டிவா தேவைன்ற அடிப்படையில் அவங்களுக்கான உத்தரவாதமாக தெரிந்த இடத்துல மட்டும் அதை செய்யறாங்களா, எப்படி பார்க்கணும் அது? நிச்சயமாக நீங்க அதாவது கிரிமினல் குற்றங்கள் அப்படின்னா ரவுடிசம் ஒரு விதமான குற்றம், ஒரு விதமான குற்ற செயல்கள்ல ஈடுபட்டாங்க. இன்னும் பல பேர் பல விதமான குற்றங்கள்ல ஈடுபடுறாங்களே, இப்ப அவர்களை எல்லாம் வந்து என்கவுண்டர்ல நீங்க வந்து சொல்றீங்களா? அதே போல வந்து பணம் படைத்தவர்கள் குற்றங்களை செய்கிறார்கள், அவர்கள் மீதெல்லாம் வந்து தோட்டாக்கள் பாய்கின்றனவா அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறது இல்லை. நீங்க குறிப்பிட்ட ஒரு குரூப்பை மட்டும்தான் நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க. அதுவும் வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரியான கதை, ஒரே மாதிரியான ஸ்கிரிப்ட், அது காக்கா தொப் பாலாஜியா இருக்கட்டும், திருவேங்கடமா இருக்கட்டும். இன்னொன்னு, நீங்க போய் இவ்வளவு இந்த நபர் யாரு, சீசிங்கராஜாவே நீங்க கடப்பால இருந்து போய் பிடிச்சிட்டு வரீங்க, அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நபர், அவர் அன்னைக்கு நைட்டோட நைட்டா பிடிச்சிட்டு வந்தீங்க, வந்து அவரை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்கவுண்டர்ல அவர் வந்து இறந்திருக்கிறார் அப்படின்னா, இது காவல்துறை மீதே பல சந்தேகங்களை எழுப்புகிறது. நீங்க ஒரு ஏரியாவுக்கு அவரை கூப்பிட்டு போறீங்க ஆயுதங்களை எடுப்பதற்காக அப்படின்னா, நீங்க ஒரு 100 காவலர்கள் போயிருந்தாருன்னா அவர் வந்து உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது இல்லையா? நீங்க ஏன் 4 பேரா போனீங்க, நீங்க ஏன் அவ்வளவு கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த கேள்விகள் தான் வந்து மீண்டும் மீண்டும் காவல்துறையை நோக்கி எழும். நீங்க சாதாரண குற்றவாளிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போகும்போது, அல்லது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நபரை பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னா, அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை ஒரு நபர் முன்வச்சாரு அப்படின்னா அவரை பிடிச்சிட்டு போறீங்கன்னா, உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 50-100 போலீஸே வந்து சுத்தி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹார்டன் கிரிமினல்ஸ், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கிரிமினல்ஸ் நீங்க கூப்பிட்டு போறீங்க, அதுவும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கிரைம் சீனை வந்து இப்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு போறீங்க, அல்லது ஒரு கிரைம் சீனுக்கு அவங்களை கூப்பிட்டு போறீங்க அப்படின்னும் போது, நீங்க வந்து ஒரு 4-5 காவலர்கள் போய் சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்து அங்க நிலைமை இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்விகளும் எழுகிறது. ஆகவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நபர் மீது காவல்துறையை ஒரு ஒரு அதிகாரி மீது ஒரு பிரஷர் வந்து பில்டப் ஆயிருச்சு. இப்ப அதை சரி செய்வதற்காக இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையோட அந்த காவல்துறை அதிகாரி செயல்படுவது அப்படின்றதே வந்து அவர் மீது அவருடைய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, இல்ல திரு அருண் ஐபிஎஸ் க்வெஸ்சன் பண்ற மாதிரி தானே? திரு அருண் ஐபிஎஸ் சென்னை காவல் ஆணையர் போஸ்ட்ல இருந்து நம்ம பாக்குறோம், அது 3வது கேள்வி. திரு அருண் ஐபிஎஸ் யார ரெப்ரசன்ட் பண்றாரு, அது 4வது கேள்வியோட சம்பந்தப்பட்டது. காவல்துறையோடைய பிரதிநிதியாக தான் திரு அருண் ஐபிஎஸ் வந்து இருக்கார், சென்னை காவல் ஆணையர். அவர் ரவுடிகளின் மொழியில பேசுவோம்னு அவர் சொன்னது ஒட்டுமொத்த காவல்துறை மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதற்காக இந்த என்கவுண்டர்ஸ் நடக்குதா? சரி, உங்களுக்கு இப்ப அவர் சென்னை கமிஷனரா அவரை நியமிச்சிருக்காங்க, அவர் வந்து ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் காவல்துறையினர் பேசும் அப்படின்றாங்க. இப்ப ஒரு ஐஜி சவுத் ஜோன்ல போய் பதவி ஏற்கிறார், அவரும் வந்து ரவுடிகளுக்கு புரிகின்ற பாஷையில நாங்க பேசுவோம் அப்படின்றாரு. நார்த் ஜோன்ல ஒரு ஐஜி போய் பதவி ஏற்கிறார், அவர் அங்க டிரான்ஸ்பர் பண்ணி போடுறாங்க, நாங்களும் வந்து ரவுடிக்கு புரியும் பாஷையில பேசுறோம் அப்படின்றாங்க. அப்புறம் அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஐஜிக்கள் பல இடங்கள்ல போஸ்டிங் போறாங்க, அவங்களும் அப்படி பேசுறாங்க, அல்லது எஸ்பிஸ் போறாங்க, அல்லது புது புது இன்ஸ்பெக்டர்ஸ் பல இடங்கள்ல டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க. எல்லா இன்ஸ்பெக்டர்களும் வந்து கிரிமினல்ஸை டீல் பண்றதுக்கு நாங்களும் வந்து அவங்களுக்கு புரிகின்ற பாஷையில டீல் பண்ணுவோம் அப்படின்னா, வேர் இஸ் த செயின் ஆஃப் கமாண்ட்? அப்ப இது ஒரு இந்த இந்த நடவடிக்கை அப்படின்றது காவல்துறையுடைய மாண்பை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக அது இல்லை.
காவல்துறையுடைய எபிலிட்டிஸை குவெஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது மாறி இருக்கிறது. இப்ப நீங்க 2012 அந்த 5 இது பேங்க் கொள்ளையர்கள் வந்து பேங்க் கொள்ளையில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரியில 5 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவமே வந்து பல கேள்விகளை எழுப்பியது. பீகார்ல இருந்து வந்து இங்க அவங்க வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய பெயர் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சர்ச்சையாக மாறிச்சு, பல கேள்விகளை அது எழுப்பியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்கவுண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்புறம் 2018 மறுபடியும் ஆரம்பிக்குது. அப்போ அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு காவல்துறை சட்டம் ஒழுங்கை மேனேஜ் பண்றாங்களே, வித்வுட் என்கவுண்டர்ஸ் கூட வந்து சில காலங்கள்ல காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை மேனேஜ் பண்ணியிருக்காங்களே, அதற்கு பதில் வந்து அருணுடைய அந்த பிரஸ் மீட்லயே இருக்கு. முதல் முறையாக அவர் பேசின அந்த பிரஸ் மீட்லயே நீங்க ப்ரொஃபஷனல் போலீசிங் நீங்க பண்ணாலே உங்களால பல குற்றங்களை தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்டை வந்து அவர் உறுதியா கன்வே பண்ணும் போது அந்த விஷயத்தை நோக்கி அவங்களுடைய நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும், அது ஏன் இல்லை அப்படின்றதா, எந்த இடத்துல அவங்க வந்து தடுமாறுறாங்க அப்படின்ற அந்த கேள்வி இறுதி கேள்வி. தற்காப்பு நடவடிக்கையா? ஏன்னா மக்களுக்கு இணையாக காவல்துறை இல்லை, இன்னைக்கு அளவில் அவங்க குறைவா இருக்கிறாங்க, அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல நின்னும் இது அணுக வேண்டியதா இருக்கா? இல்ல, தற்காப்பு நடவடிக்கை உங்களுக்கு பல நேரங்கள்ல வந்து காவல்துறையினர் பல சிரமங்களுக்கு உட்பட்டுதான் வந்து அவங்களுடைய பணியை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்து என்பதும் இருக்கிறது. தே ஆர் எக்ஸ்போஸ் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். இந்த மாதிரி யாரு எந்த இடத்துல என்ன கத்திய வச்சிட்டு இருக்கானோ இல்லை என்ன ஆயுதத்தை கையில வச்சிருக்காங்களோ அப்படின்ற அந்த கேள்விகளோட வந்து அவங்க பல விஷயங்களை அணுக வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்துல நீங்க என்கவுண்டர்ஸை வந்து நியாயப்படுத்த முடியாது அப்படின்றதுதான். இப்ப நீங்க எல்லா விஷயங்களுக்கும் வந்து காவல்துறையினர் என்ன பண்றாங்க, ஒரு சிசிடிவியை வெளியிடுறாங்க. இப்ப இந்த என்கவுண்டர்ஸ் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இவர் ஓடினதோ அல்லது வேறு பகுதிகளில் இந்த மாதிரி காவல்துறையை தாக்கம் உட்பட்டதோ அல்லது ஓடி ஒளிஞ்சு அங்கிருந்து போன சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இது வரைக்கும் ஏதோ ஒரு கேஸ்ல வந்திருக்கா? நீங்க திருவேங்கடம் கேஸ் எடுத்துக்கோங்க, சிட்டிக்குள்ளதான் நடந்துச்சு, சிட்டியில பல இடங்கள்ல சிசிடிவி இருக்கு, ஆனா எல்லா என்கவுண்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு யாருமே இல்ல, ஊருக்கு ஒதுக்கப்புறமான இடங்கள்ல ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், கண்டிப்பா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நடக்கும். நீங்க பல இடங்கள்ல வந்து நீங்க காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி நைட் டைம்ல பயங்கரமான இந்த கிரிமினல்ஸ் வந்து அவங்க புடிச்சிட்டு போய் சில என்கொயரிஸ் பண்றாங்க, ஃபீல்டு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய டிராபிக் கேமரால இருக்கக்கூடிய டிராபிக் போலீஸுக்கு எல்லாம் வந்து பாடி கேமராஸ் கொடுக்குறீங்க. இந்த இதுல வந்து ஈடுபடுகின்ற அந்த காவலர்களுக்கு அந்த பாடி கேமராஸ் கொடுங்க, உண்மையிலேயே அந்த சம்பவம் அங்க நடந்துச்சா இல்லையா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் மேலதிகாரிகளுக்கும் அது ஒரு ப்ரூஃபா இருக்கும் இல்லையா, அங்க ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். அப்போ எந்த இடத்துல உங்களால வந்து இதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செய்யலாம். நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு 10 காவலர் கூப்பிட்டு போறாங்கன்னா அந்த 10 காவலர் கூப்பிட்டு போறதோட ஒரு 50 காவலர்களை நீங்க வந்து பணியில அமர்த்துங்க. அந்த ஏரியா எந்த ஏரியா அவங்க சொல்றாங்களோ அந்த ஏரியாவை முன்கூட்டியே போய் செக்யூர் பண்ணுங்க. பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க பண்ணலாம், பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கேள்விகள்லாம் வந்து யாரும் எழுப்புறது இல்ல. இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் அதே போல உங்களுக்கு பீப்புள்ஸ் வாட்ச் போன்ற அமைப்புகள்லாம் வந்து தொடர்ந்து இந்த கேள்விகளை எழுப்பிட்டே இருக்காங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த கேள்விகள் சம்பவம் நடக்கும்போது எழுப்பப்படும், அதுக்கப்புறம் அது பெரிய விவாதத்துக்குள்ளாவதில்லை. நீதிமன்றங்கள்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நேரங்கள்ல இந்த கேள்விகள்லாம் வந்து அவங்களும் கடந்து போயிடுறாங்க அப்படின்ற ஒரு நிலை என்பது இருக்கிறது. சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளமாக மாறி இருக்கிறது அப்படின்றதுதான். ஆனால் இது வந்து இந்த என்கவுண்டர்ஸ் அப்படின்றது பர்சே சட்டத்தின் மீதான அந்த நம்பகத்தன்மையை அது உயர்த்திப்பிடிக்கவில்லை அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை, அது கேள்விக்குள்ளாக்குது அப்படின்றது. நன்றி ஷபீர், நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. பெருஞ்செய்தி நிறைவேற்றது ஒரு சிறிய இடைவெளி பிறகு மற்ற செய்திகள் தொடரும்.